எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள் மதினாவில் உள்ள நபிகளாரின் மசூதியில் தொழுகைக்கு அனுமதி புனித நகரமான மதினாவில் உள்ள நபிகளாரின் மசூதிக்கு தளத்தில் பிரார்த்தனை செய்ய வணக்கதாரர்களை சவுதி அதிகாரிகள் அனுமதித்திருக்கின்றனர் நபிகளாரின் மசூதி விவகாரங்களின் பொது அதிபர் வழிபாட்டாளர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை மஹரி மற்றும் ஈஷா மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகளில் கலந்து கொள்ள மேல் தளத்தில் மட்டும் அனுமதி வழங்கியிருக்கின்றனர் மசூதியின் மேல் தளத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வழிபாட்டாளர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட முடியும் மசூதுகளின் மேல்தளம் வியாழக்கிழமை முதல் துப்புரவு பணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக மசூதியின் பொறுப்பதிகாரி ஃபஹத் அல் ஆஃப்வி கூறியுள்ளார் மன்னர் சல்மான் மற்றும் மகுடை இளவரசர் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதிக்கு வாழ்த்து இரண்டு புனித மசூதுகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் கிரீட இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதிக்கு வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கின்றனர் தனது வாழ்த்து செய்தியில் மன்னர் நேர்மையான வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஜனாதிபதியின் வெற்றியால் தான் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை பாராட்டிய மன்னர் இரு நட்பு நாடுகள் மற்றும் அவர்களின் குடிமக்களின் சிறந்த நலன்களுக்கு சேவை செய்வதற்கான மேம்படுத்துவதில் தனது ஆர்வத்தை உறுதிப்படுத்தி இரண்டு புனித மசூதுகளின் பாதுகாவலர் சுவிஸ் ஜனாதிபதிக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டிக் கொண்டார் மேலும் சுவிஸ்லாந்தின் மக்கள் மேலும் முன்னேற்றம் அடையவும் வாழ்த்து இருக்கின்றார் மகிட இளவரசரும் இதன்போது வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரசு எல்லைகளை இன்று திறக்கின்றது காலை பதினோரு மணி முதல் விமான சேவை துவங்கும் சவுதியின் உள்துறை அமைச்சகம் இன்று மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நாட்டின் எல்லைகளை இன்று திறப்பதாக அறிவித்துள்ளது காலை பதினொரு மணி முதல் விமான சேவைகள் மீண்டும் துவங்கும் எனவும் இதுபோன்று கடல் மற்றும் நிலவழி பாதைகள் வழியாக பயணிகள் சவுதிக்குள் நுழைய முடியும் சவுதி கடந்த இரண்டு வாரங்களாக விதித்திருந்த தடையினை இதன் மூலம் நீக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது எளிதாக கூற வேண்டுமென்றால் நாட்டின் அனைத்து எல்லைகளும் காலை பதினொரு மணி முதல் மீண்டும் திறக்கப்படுகின்றன முக்கிய விவரங்கள் பின்வருமாறு சவுதியின் உள்துறை அமைச்சகம் இன்னும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரபணு மாற்றப்பட்ட கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நபர்களும் சவுதிக்குள் நிபந்தனையுடன் நுழைய முடியும் யூகே சில ஆபிரிக்க நாடுகள் மற்றும் சவுதி பட்டியலிட்டுள்ள சில நாடுகள் இவர்கள் சவுதியில் நுழைந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட சவுதியில் நுழைந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முதல் கோவிட் நைன்டீன் பிசிஆர் சோதனை நடத்தி நெகட்டிவ் என்று கண்டறியப்பட வேண்டும் மீண்டும் பதிமூன்றாவது நாள் கோவிட் நைன்டீன் பிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டும் இதிலும் நெகட்டிவ் என்று கண்டறியப்பட்ட பிறகு பதினான்காவது நாள் சவுதியில் நடமாட அனுமதி வழங்கப்படும் இரண்டாவதாக மேலும் புதிய மரபணு மாற்றம் ஏற்பட்ட கொரோனா கண்டறியப்படாத மற்ற நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு குடிமக்கள் வெளிநாட்டினர் சவுதி அரசு எப்போதும் போல் நடைமுறைப்படுத்தி உள்ள ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தல் அல்லது மூன்று நாட்கள் கடந்து கோவிட் நைன்டீன் பிசிஆர் பரிசோதனை செய்ய நெகட்டிவ் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் சவுதியின் வழியே சாதாரணமாக நடமாட முடியும் மூன்றாவதாக முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டியது சவுதி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் விதித்திருந்த தடையைத்தான் நீக்கி இருக்கின்றது இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நேரடியாக நுழைய விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்பட்டுள்ளது தொடர்பாக எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை இது தொடர்பான கூடுதல் தகவல் வரும் மணி நேரங்களில் தெரிய என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நான்காவதாக சவுதி தற்போது வரை நேரடியாக நுழைய முடியாத இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் தற்காலிக புகலிடமாக துபாய் துருக்கி உள்ளிட்ட சில நாடுகளில் தங்கியிருந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் முடித்து இருந்தால் இன்று விமான நிலையம் திறப்பது முதல் அவர்கள் சவுதிக்குள் நுழைய முடியும் என்பதும் திட்டத்தெளிவாக தெரிகின்றது பஹ்ரைனில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக இரண்டு பேருக்கு பதினைந்து வருடங்கள் சிறை தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன பஹ்ரைனுக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் மூன்று வெளிநாட்டவர்களை அதிகாரிகள் சிறையில் அடைத்திருக்கின்றனர் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது ஆயிரக்கணக்கான பஹ்ரைன்தினார்கள் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியதாக முப்பது மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய இரண்டு பங்களாதேஷ் ஆண்களுக்கு குற்றவியல் நீதிமன்றத்தால் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது அதே நேரத்தில் இருபத்தி ஆறு வயதான பங்களாதேஷ் நபருக்கு பன்னெண்டு மாதங்கள் சிறை தண்டனையை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்தியாவில் இரண்டு கொரோனா தடுப்பூசிகளுக்கு அவசரகால அடிப்படையில் அனுமதி இந்தியாவின் தலைமை மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் அதிகாரி சோமானி இன்று காலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அளித்த பேட்டியில் கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய கொரோனா தடுப்பூசி பயன்படுத்த அனுமதி வழங்கி மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாடு அமைப்பு பரிந்துரை செய்தது என்றார் கோவிசீடு பரிசோதனை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்தோம் இரண்டு நிறுவனங்களில் தடுப்பூசிக்கு அவசர கால அடிப்படைகள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படுகின்றது இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் தடுப்பூசி பாதுகாப்பானது என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த இரண்டு தடுப்பூசிகளையும் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பராமரிக்கலாம் என்றார் இதையடுத்து தடுப்பூசி அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஆராய்ச்சியாளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளை வாழ்த்தியிருக்கின்றார் அவசரகால பயன்பாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இரண்டு தடுப்பூசிகளும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என்பது அனைத்து இந்தியர்களையும் பெருமை அடைய செய்துள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார் மேலும் தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி சோமானி செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் பாதுகாப்பில் சிறிதளவு குறைபாடு இருந்தாலும் நாங்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டோம் தடுப்பூசிகள் நூற்றி பத்து சதவீதம் பாதுகாப்பானவை லேசான காய்ச்சல் உடல்வழி ஒவ்வாமை போன்ற எந்தவொரு தடுப்பூசிக்கும் இருக்கும் பொதுவான பக்க தான் இதற்கும் உள்ளது என்றார் சவுதி ரியால் ஒன்றின் இன்றைய இலங்கை இந்திய பெருமதியை பார்க்கலாம் சவுதி ரியால் ஒன்று இந்தியாவில் பத்தொன்பது ரூபாய் புள்ளி எழுபத்தி மூன்று சதமாக மாற்றிக்கொள்ள முடியும் சவுதி ரியால் ஒன்று பாகிஸ்தானில் நாற்பத்தி மூன்று ரூபாய் புள்ளி மூன்று சதமாக மாற்றிக்கொள்ள முடியும் சவுதி ஒன்று இலங்கையில் ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒரு சதமாக மாற்றிக்கொள்ள முடியும்